வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்துட்டு சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 30 வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணதுக்கு லாஸ்ட் டேட்டு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஒரு ஹிந்து கீதை அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கு. சிவில் சர்ஜ் எக்ஸாம் வந்து தமிழ்நாடுக்கு வந்துட்டு ஒரு 1 இயர் கேப் போட்டு இப்போதான் வந்துட்டு இது பண்ணுறாங்க. இதில் நிறைய பேர் வந்துட்டு எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க சிவில் ஜட்ஜ். ஏன்னா சிவில் ஜட்ஜ் நீங்கள் டைரெக்டாக டிகிரி முடித்தோன்னே சிவில் ஜட்ஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆர்வமாக இருக்கிறாங்க. சிவில் ஜட்ஜ் இப்போ 30 லாஸ்ட் டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சிவில் ஜட்ஜ் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மொத்தம் 245 வேகன்சி வந்துட்டு சிவில் ஜட்ஜுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்குது. இதுக்குள்ள சேலரி ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 27,000 ஆரம்பித்து 40,000 வரைக்கும் வந்துட்டு சேலரி ஸ்லாப் இருக்குது. இந்த சிவில் ஜட்ஜில் நீங்கள் பாஸ் ஆகிட்டு நீங்கள் சிவில் ஜட்ஜ் ஆகிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, செக்ஷன் ஜட்ஜு, அதுக்கப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறது கூட நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. சிவில் ஜட்ஜு ஆகிறதுக்கு ஏஜ் லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் 22 இருந்தால் போதும். 29 நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம். இது ஃப்ரெஷ் கிராஜுவேட் லாக்கு மட்டும்தான், 29 இருக்கும் வந்துட்டு இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காமிச்சா தான் நீங்கள் வந்துட்டு லா எக்ஸாம் வந்து இது பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரெஷ் கிராஜுவேட்டாக இருக்கீங்க, 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணி எழுத முடியாது. நீங்கள் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்துட்டு எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிகிரி முடித்தவங்க 22 டிகிரி முடிச்சு வருஷமானவங்களுக்கு 25 வந்துட்டு 42 வரைக்கும் வந்துட்டு இருக்குது. அதர்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 37 வரைக்கும் வந்துட்டு ஏஜ் லிமிட் வந்துட்டு இருக்குது. இது 30 லாஸ்ட் டேட்டுன்னு வந்து சொல்லியிருந்தேன். ஆன்லைனில் கரெக்ஷன்ஸ் எதுனாச்சும் பண்ணுற மாதிரி இருந்தால் July 7 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு டாக்குமெண்ட் வந்துட்டு ஒரு சர்டன் டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், அதோட டாக்குமெண்ட்டு, பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட் பண்ண டாக்குமெண்ட், டிகிரி சர்டிஃபிகேட், இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு ரீஅப்லோட் பண்ணுறதுக்கு July 24 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரிலிமினரி எக்ஸாம் வந்துட்டு இது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் எப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா August 19 வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா September 29 வந்து உங்களுக்கு வந்துட்டு பிரிலிமினரி எக்ஸாமோட ரிசல்ட் வந்துட்டு வரும். மெயின் எக்ஸாம் உங்களுக்கு வந்து October 28 வந்துட்டு ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் வந்துட்டு மொத்தம் 4 பேப்பராக வந்துட்டு இருக்கும். இதில் மெயின் எக்ஸாம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு December 1 வந்துட்டு இதாகும். வைவா வந்துட்டு உங்களுக்கு December 11 வந்துட்டு கேட்டகரி வந்துட்டு இது போட்டிருக்காங்க. இதுதான் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயில்ஸ். இதில் பிரிலிமினரி எக்ஸாம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அது ஓஎம்ஆர் ஷீட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். ஒரு கேள்வி நீங்கள் தப்பாக எழுதினீங்கன்னா 0.05 மார்க் வந்து, 4 கேள்விக்கு தப்பாக எழுதினீங்கன்னா 1 மார்க் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் மெயின் எக்ஸாம் நீங்கள் பிரிலிமினரி எக்ஸாம் பாஸ் ஆகிட்டு நீங்கள் மெயின் எக்ஸாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் எத்தனை இருக்கோ அந்த போஸ்டிங்கை 4 டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து இது பண்ணுவாங்க. இப்போ 260 சீட்டு இருக்குன்னா அதை வந்துட்டு 4 டிவைட் பண்ணாங்கன்னா எத்தனை சீட்டு, 1000 பீப்புள் வந்துட்டு இப்போ மெயின் எக்ஸாமுக்கு வந்துட்டு எலிஜிபிள் ஆவாங்க. அது கம்மியாக இருக்கிறவங்க வந்துட்டு கட் ஆஃப் மார்க்கு ஜாஸ்தியாக, நீங்கள் கட் ஆஃப் மார்க் எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்க, ஒரு 40 எடுத்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அந்த 1000 பேருக்கு மேலே தாண்டி இருக்கிறீங்க, நீங்கள் 1020 இருக்கிறீங்கன்னா நீங்கள் மெயின் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி ஆக மாட்டீங்க. 1000 இருந்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆவீங்க மெயின் எக்ஸாம். அதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் மெயின் எக்ஸாம்னா பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பேப்பர், இப்போ ஒரு ஜட்மெண்ட் இருக்குது, அந்த ஜட்மெண்ட் இங்கிலீஷில் இருக்குன்னா அதை தமிழில் வந்து நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். இல்லை தமிழில் இருக்க பேப்பரை இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் லா பேப்பர் 1, லா பேப்பர் 2, லா பேப்பர் 3 இந்த மாதிரி சர்டன் கேட்டகரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. லா பேப்பர் 1, 2, 3 வந்துட்டு நான் வந்துட்டு அடுத்த வீடியோஸில் வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வந்துட்டு என்னென்ன ப்ரொசீஜர்னு வந்து சொல்லியிருக்கேன், பிரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், வைவா, இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நடக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி சப்மிட் பண்ணுறது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் அட்மிஷன் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு 150 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே பிரிலிமினரி எக்ஸாமாக இருந்தால் 100 மெயின் எக்ஸாமுக்கு வந்துட்டு 200 வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மேக்ஸிமம் மார்க் வந்துட்டு 100 நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிரிலிமினரி எக்ஸாம். இது வந்து 3 இயர்ஸ் எக்ஸாமு, உங்களுக்கு 30 வந்துட்டு எஸ்சி எஸ்டிக்கும், எம்பிசி பிசிக்கு வந்து 35 அதர்ஸ்க்கு வந்து 40 வந்துட்டு இருக்குது. இதில் உங்களுக்கு ரூல்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா
0.10 mark will be deducted each incorrect answers வந்து சொல்லிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு வந்துட்டு 4 வந்து சொல்லியிருந்தேன், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போ மாற்றிருக்காங்க. மாற்றதுல வந்து உங்களுக்கு 10 கேள்வி நீங்கள் தப்பாக எழுதினீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணுவாங்க. அப்போனா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுதான் வந்துட்டு இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதுலேயே வந்துட்டு நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மொத்தம் ஓப்பன் கேட்டகரி வந்துட்டு உங்களுக்கு வேகன்சி 245 இருக்குன்னா அதை 4 டிவைட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ சீட்டு வந்துட்டு இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். 980 சீட்டு, 980 பர்சன் மட்டும்தான் மெயின் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆவாங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது ரூல்ஸ் வந்துட்டு எப்போனா மாற்றுவாங்க தமிழ்நாடு பப்ளிக் கமிஷன். இதுதான் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் வந்துட்டு அப்ளை பண்ணுறதோட ப்ரொசீஜர். இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு என்னச்சு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, நான் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், கமெண்ட்ஸில் ரிப்ளையும் பண்ணுறேன், இல்லை வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். மறக்காமல் லாயர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் லா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஜட்ஜிசம் கோசம் ப்ரிப்பரேஷன் பண்ண இருக்காங்களோ அவங்க வந்து இந்த வீடியோஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.